ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வைங்களேன், போன்லயா இருந்தாலும் சரி கேமராலும் சரி, அந்த எடுக்கிற போட்டோ எப்படி ஸ்டுடியோல எடுக்கிற மாதிரி எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். லூசுத்தனமா ஏதாவது பேசுறேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வீடியோல இப்ப நம்ம நார்மலா எடுக்கிற போட்டோவை பிக்சார்ட் வழி எப்படி ஸ்டுடியோல, அதாவது வேற ஏதாவது விளக்கூன்னு ஸ்டுடியோல எப்படி எடுக்கிறது அப்படின்னு அந்த பிச்சைக்காரத்தனமான வேலையை வந்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது, அந்த போட்டோ மட்டும் தான் தேவை. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன வேலைகள்லாம் இதில் இருக்கு. ஸோ வந்து இதை எப்படி எடிட் பண்ணது அப்படின்னு பார்த்தாலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை போங்கன்னு வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கலாம், அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நேராக அப்படி மேலேருந்து வரும். என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி விட்டு கீழே வந்து கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரில் வந்து இப்போ வந்து வெள்ளை கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக வந்து அது டிக்காகி உள்ளே வந்துடும். இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேரம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்து அதில் ட்ராவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதில் மறுபடியும் ட்ராவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ட்ராவை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரை வந்து எங்களுக்குள்ளே லைட்டாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைன்லேயே இந்த ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது லேயரு, ரெண்டாவது இருக்கிறது அந்த ஒரு ஃபோட்டோ, மூணாவது இருக்குது ரவுண்டு. அந்த ரவுண்டில் இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அதில் வந்து நம்ம என்ன இப்போ வந்து கலர் செலக்ட் பண்ண போகிறோம். நான் செலக்ட் பண்ண போகிற கலர் என்னென்னா, ஒரு மாதிரி பிங்க் கலர் தான் நான் வந்து இப்போ சூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலரு. ஸோ வந்து இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இடத்துல வந்து இப்படி வரைஞ்சிட்டு, ஓகே இந்த வந்து ப்ளூ கலர் இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு வந்து எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நான் இந்த ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இது ரெண்டும் தான் நல்ல பர்ஃபெக்டான ஒரு மேட்சில் இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே இதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது கூட வேற ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா கிளாரிட்டியாக சேவ் ஆயிரும். இதை வந்து இனிமேல் லைட் ரூமில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம லைட் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் என்ன கரெக்ஷன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரோப் பண்ணணும். க்ரோப் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, க்ரோப்பை கிளிக் பண்ணி இதில் வந்து 5:4 அப்படின்ட்டுருக்குல அதை வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். திரும்ப ஒரு ரொட்டேஷனை கொடுத்தோம்னா இன்ஸ்டாவில் வந்து எந்த அளவுக்கு போடணும் அந்த ஒரு இன்ஸ்டாவோட ஃபுல்லாக ஃபுல் க்ரோப்பில் வந்து இது வந்துடும். இப்போ வந்து நம்ம தள்ளும்போது இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், அதான் அந்த ஒரு கலர் பேலன்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ வந்து இப்போ டிக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தோம்னா இதில் அந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதில் வந்து ஷார்பனிங் வந்து கொஞ்சம் கூட்டணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற கார்னர் கிளிக் பண்ணி டெக்ஸ்டர் அப்படின்றது கொஞ்சம் கூட்டினோம்னா ஒரு மாதிரி கிரெயின்ஸாக உள்ளது வரும். கிரெயின்ஸாக உள்ளது வந்திருக்கும், அது உங்களுக்கு அதாவது இந்த ஃபோனில் பார்க்கும்போது தெரியாது, நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கிரெயின்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. கூட்டினதுக்கப்புறம் அந்த இது வந்து நம்ம கலர் இல்லை ஒரு பேக்ரவுண்டு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுலேயே கீழே வந்து விஜினிட்டி இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக ஒரு பொடிக்கி வைக்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போ பேக்கிலலாம் கலர் அடிச்சு நம்ம ஃபேஸில் வந்து ஃப்ளாஷ் அடித்தா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து லென்ஸ் கரெக்ஷன் இருக்குது, அதை வந்து வேணால் இதில் வந்து எப்படி லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இதில் டிக் பண்ணி வச்சுக்கலாம், பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு நான் வேறு ஏதாவது வீடியோவில் போகிறேன். ஓகே இப்போ வந்து இதை செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக இதை ஷேர் பண்ணிவிட்டு பிக்சரில் வந்து ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நேராக ஸ்வைப் பண்ணிட்டு வந்துல அதில் வந்து ட்ராவ் அப்படின்னு இருக்கலாம், அந்த ட்ராவ் ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். இதில் ட்ராவ் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து மேலே இருக்கிற அந்த லேயரை கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து ஃபோட்டோ லேயர் அப்படின்றத கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் க்ரோப் போகிறது பார்த்தீங்களா, அதில் வந்து போர்ட்ரேட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் சைஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த எரேசர் டூலை வச்சு கிளிக் பண்ணி வேணால் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணி இதை வந்து எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் ரிமூவர் அந்த மாதிரி ஏதாவது ஆப் இருந்தால் நீங்கள் வந்து அதில் போட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ணிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ வந்து இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஆனால் பட் வந்து ஃபேஸ்லலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த கைக்கிட்டையெல்லாம் சின்ன சின்ன இடத்துல கேப்பெல்லாம் விட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே சேவ் பண்ணிடலாம். அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டு இப்போ லைட் ரூமில் சின்ன சின்ன கலர் கரெக்ஷன் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓகே இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டை வந்து கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பிளாக் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பிளாக்கை கம்மி பண்ணால் தான் அந்த ஒரு ஃபோட்டோவோட ஃபிக்ஸடான மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஹைலைட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பொடிக்கு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒயிட்டை வந்து எவ்வளோ கூட்ட முடியுமோ கூட்டிக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம ஒரு கோடெக்ஸ் வச்சு எடுத்தோம்னா என்ன ஒரு எஃபெக்டில் இருக்குமோ அந்த எஃபெக்ட்டுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஃபீல் பண்ணுறது. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு
இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலரில் வந்து மிக்ஸை கிளிக் பண்ணி ஆரஞ்சு கலரை வந்து லூமினஸ் கூட்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு போடுறதா இருந்தால் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுங்கள். அப்போ இல்லைனா பேக்ரவுண்ட் வந்து இந்த லாஸ்ட் ப்ராசஸில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து அந்த கலரில் மாறிடும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பண்ணியாச்சு, இந்த ஃபேஸ் எவ்வளோ ஒயிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒயிட் பண்ணிட்டு டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்டரை வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்போ வந்து அது ஃபிக்ஸடான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கு அப்படி விஜினிட்டி வந்து லைட்டாக குறைச்சிக்கோங்க. அந்த ஒரு ஸ்டுடியோ லுக்குக்காக அப்படி கீழே தள்ளிட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நாய்ஸ் ரிடக்ஷனையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்ததை இந்த மாதிரி மேட்சாக கொண்டு வந்திருக்கோம், மேட்சாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஓகே இந்த மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட கலர் ப்ராசஸ்ன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லைன்லேயே மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் கிளிக் பண்ணி ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். அப்புறம் வந்து இது அப்படியே ரெண்டு ஃபிங்கரை வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா அது தன்னால் திரும்பும். ஓகே இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் ஒரு ப்ளூ டோனான கலர் கொடுக்க போகிறோம். கலரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே இந்த பக்கம் வந்து ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி மறுபடியும் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கொயரை கிளிக் பண்ணுறோம், இந்த பக்கம் கிளிக் பண்ணுறோம். அப்படியே வந்து இதில் வந்து அந்த ஒரு அந்த பிங்க் கலர், இந்த பிங்க் கலரை கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபில் ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சில டைமில் வந்து உங்களுக்கு தோணும், இந்த கொஞ்சம் வேறு ஃபோட்டோஸ் எல்லாம் கோடெக்ஸில் எடுக்கிற மாதிரி எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு. கோடெக்ஸ்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு. அதுக்கு அந்த கலரை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ரவுண்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ரவுண்டை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஃபெதர் அப்படின்னு இருக்குது அதை வந்து 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட எக்ஸ்போஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் உள்ளது கிளிக் பண்ணுறீங்க, இன்வெர்ட்டை கொடுக்குறீங்க. இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண இடத்த தவிர பாக்கி இடமெல்லாம் ஒரு மாதிரி இதாயிரும். அதாவது எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்டெல்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆயிரும். ஸோ வந்து அப்போ வந்து நம்ம எக்ஸ்போஸ் வந்து எவ்வளோ கரெக்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துடலாம். இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போ வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கிறேன், டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஃபோட்டோ பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இதுதான் இதோட கலர் ப்ராசஸ்.